சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இன்னைக்கு வந்து நான் நெல்லிக்காயும் கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு பானம் தயாரிச்சு உங்களுக்கு காட்ட போறேன்ப்பா. பாருங்க, இந்த நெல்லிக்காய் கொஞ்சம் சின்னதா இருக்கு, இதை விட கொஞ்சம் பெரிய நெல்லிக்காய், கொஞ்சம் ஒரு சொத்து பெருசு நறுக்கி வச்சிருக்கேன். இந்த ஒரு 20-25 இலை இருக்கும். இது குட்டி குட்டி இலையா இருக்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்கு. கொஞ்சம் பெரிய இலைன்னா உங்களுக்கு 20 இலை வரும். சின்ன சின்ன இலையா இருக்கிறதுனால அந்த மாதிரி கொஞ்சம் அழையா தெரிஞ்ச மாதிரி இருக்கும். இந்த இவ்வளவு இலையும் கருவேப்பிலை இலையும் இந்த நெல்லிக்காயும் போட்டு இப்போ ஜூஸ் வச்சு காட்டுறேன். நெல்லிக்காய் இதில் போடுறேன், கருவேப்பிலையும் போடுறேன். நல்லா நைஸா அடிச்சாச்சு. இது ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு, பெரிய டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம ஜூஸா கலக்க போறோம். ஜூஸ் எடுத்தாச்சுப்பா. இது வந்து அந்த சக்கை, இது தேவையில்லை. இந்த சக்கையை நம்ம கீழே போட்டுடலாம். இது கருவேப்பிலையும் கருவேப்பிலையும் நெல்லிக்காயும் சேர்ந்த ஜூஸ் பா. காலையில நம்ம எழுந்திரிச்சு டீ காஃபி குடிக்கணும்னு அவசியம் இல்லைப்பா. இது காலையில எழுந்திரிச்சு நம்ம குடிச்சோம்னா நம்ம உடம்பு ஃபுல்லா பூரா நல்லதுப்பா, கண்ணுக்கு நல்லது. நெல்லிக்காய், நெல்லிக்காயில வைட்டமின் சி இருக்கு, ஸ்கின் எல்லாம் நல்லா க்ரோ ஆகும், மண்டை முடிக்கும் நல்லது. கருவேப்பிலை வந்து மண்டை முடிக்கும் நல்லது, வயிற்று பிரச்சனைக்கு குளிர்ச்சி சூடாமத்தும். அந்த காலத்தில் எல்லாம் நீர் ஆகாரம்னு சொல்லி குடிப்பாங்க, இப்போ அதை குடித்தா சளி பிடிக்கும்பாங்க. இப்போ நம்ம நெல்லிக்காய் வந்து சளி பிடிக்காது. இந்த கருவேப்பிலை கூட சேரும்போது ரெண்டு ஜாயிண்ட் ஆகும்போது சளியும் பிடிக்காது, உடம்பு நல்லா பிரிஸ்காக இருக்கும். டெய்லி காலையில் காலையில் காஃபி டீயை விட்டுவிட்டு இப்படி டெய்லி ஒரு கிளாஸ் நீங்கள் எடுத்து குடிச்சிங்கன்னா உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும்ப்பா. கண்ணுக்கு நல்லது, எல்லா உடம்பு ஃபுல்லாமே நல்லது தான்ப்பா. இனிமேல் இப்படி செஞ்சு நீங்கள் முடிஞ்சால் டெய்லி அப்படி குடிச்சு பாருங்கள். ஒரு 40 நாள் குடித்தாலே உங்களுக்கு இதோட பெருமை தெரியும். அப்புறம் நீங்கள் விடவே மாட்டீங்கப்பா. வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.